தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் இன்று இது தொடர்பான பிரச்சினையை எழுப்பி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளர் இஸ்லாமிய பிரமுகர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இஸ்லாமிய பிரதிநிதிகள் எழுப்பிய சந்தேகங்கள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த அவை அறிய விரும்புகிறது என்றார் மேலும் தலைமைச் செயலாளர் அவர்களிடம் என்ன ஆலோசனை தெரிவித்தார் என்பதையும் அரசு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒட்டுமொத்த மக்களும் அச்சத்தில் இருப்பதால் இதுகுறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் ஏற்பாடு செய்து இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இஸ்லாமிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது அமைப்புகளின் பிரதிநிதிகளை தலைமைச் செயலாளர் அழைத்து பேசினார் சட்டப்பேரவையில் ஏற்கனவே இதுகுறித்து விவாதித்து முதலமைச்சரும் அரசு தரப்பில் இருந்தும் அளித்த விளக்கங்கள் மற்றும் உறுதிமொழியைத்தான் தலைமைச் செயலாளர் அவர்களிடம் தெளிவுபடுத்தினார் இது தொடர்பாக மாநில அரசுக்கு உள்ள அதிகார வரம்புப்படி எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே முதலமைச்சர் இஸ்லாமிய தலைவர்களை பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியபோது அளித்த உறுதிமொழி குறித்தும் அங்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வருகை தருபவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் தான் இது இந்தியாவில் வாழ்கின்ற எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதையும் தலைமைச் செயலாளர் அவர்களிடம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இப்போது நடைபெறவிருக்கும் கணக்கெடுப்பு என்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடத்த அதே அடிப்படையில்தான் நடைபெறுகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இப்போதைய கணக்கெடுப்பில் எந்தவித ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை அவர்கள் கேட்கும் விவரங்கள் உங்களிடம் இல்லை என்றால் அதை குறிக்கும் டி என்ற பிரிவு சேர்க்கப்படவில்லை என்றும் இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் உறுதியளித்திருக்கிறார் என்ற தகவலையும் வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்த பிரச்சனை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் சட்டமன்றத்தில் பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சரும் நானும் தெளிவுபடுத்திவிட்ட நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை தேவையா என்பதை எதிர்க்கட்சி சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறினார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருப்போம் என்று முதலமைச்சர் ஆணித்தரமாக தெரிவித்த நிலை நிச்சயம் தொடரும் என்றும் எனவே யாரும் இது தொடர்பான அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உறுதிபட கூறினார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான பிரச்சினையை எழுப்பிய பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கொரோனா பாதிப்பு குறித்து மக்கள் மனதில் அச்சம் நிலவி வருவதால் குறித்து அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அரசு இது தொடர்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக அறுபது கோடி ரூபாய் வரை பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து முதலமைச்சர் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் இதுகுறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தி உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறினார் வேலூர் உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் உள்ள பெரிய வணிக வளாகங்கள் திருமண மண்டபங்கள் திரையரங்குகளை மூட உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விமான நிலையத்தில் தொடர் பரிசோதனைகளை செய்து வருவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் மத்திய அரசின் அறிவிக்கையின்படி அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்